ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்தியா எங்களுடைய தவிர்க்க முடியாத நட்பு நாடு. இந்தோ பெசிபிக் ரீஜன்ல எங்களுடைய முக்கியமான ஒரு கூட்டாளியாகவும் இந்தியா இருக்கிறாங்க. கடந்த 25 ஆண்டுகளா இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து பாதுகாப்பு ரீதியில ஒரு வலுவான உறவு அப்படிங்கிறது இருக்கு. எங்களுடைய இன்றியமையாத ஒரு நட்பு நாடு இந்தியா அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி குறிப்பிடுறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஆல்ரெடி அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல குறிப்பிடுறப்ப எங்களுடைய குவாட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் வந்து ரஷ்யாவை வந்து தீவிரமா எதிர்க்கிறாங்க. ஆனா இந்தியா வந்து ரஷ்ய எதிர்ப்புல வந்து தீவிரம் காட்டல, ரஷ்யாவை பார்த்து இந்தியா வந்து நடுங்குது அப்படிங்கிற மாதிரி காட்டமா விமர்சிச்சிருந்தாங்க. இந்தியா அமெரிக்கா உறவுல வந்து விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பைடன் கருத்தால அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிறகு அமெரிக்காவுடைய பல்வேறு மற்ற அதிகாரிகளும் இந்தியா வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த யூஎஸ் இந்த ஸ்போக் பர்சன் வந்து அமெரிக்க அரசியல் வந்து ஒரு முக்கியமான நபரா இருக்காங்க. சோ அவங்க வந்து இந்தியா தான் எங்களுடைய முதன்மையான முக்கியமான நட்பு நாடு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா இந்தோ பெசிபிக் ரீஜன்ல வந்து அமெரிக்காவுடைய ஒரே ஸ்கோப்பா இந்தியா தான் இருக்காங்க. ஏன்னா ஜப்பான் பொறுத்த வரைக்கும் சைனா கிட்ட இருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்தியா ரெண்டுத்திற்கும் எடைப்பட்ட அந்த கடல் பகுதி முழுவதுமே இந்தியாவுடைய டாமினேஷன் பெரிய அளவுல இருக்கு. அமெரிக்காவுடைய வர்த்தக ரீதியான ஒரு பெரிய போட்டியாளரா சீனா இருக்காங்க. சீனாவுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து சவுத் சைனா சீல இருந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா இந்தோனேஷியாவை தாண்டி இந்தியாக்குள்ள இந்தியன் ஓசன் வரைக்கும் இருக்கு. இந்த பகுதியில சீனாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தியா இந்தியா இருக்கிறாங்க. ஆசியாக்குள்ள சைனாவுடைய ஒரு மிகப்பெரிய போட்டியாளராகவும் இந்தியா இருக்காங்க. சோ இந்தியாவை தவிர்த்துட்டு ஆசியாக்குள்ள வந்து சீனா எதிர்ப்பையோ இந்தோ பெசிபிக் ரீஜன்லயோ அமெரிக்காவால கோல் வச்ச முடியாது. சோ அமெரிக்காவுக்கு வந்து நிச்சயமா இந்தியா வந்து தேவைப்படுறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில வந்து இந்தியா வந்து நடுநிலை வைக்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுல இந்தியா வந்து ராணுவ தளவாடங்கள் வந்து கொள்முதல் பண்றாங்க. இதையே அமெரிக்காவும் குறிப்பிட்டிருக்காங்க. ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில வந்து நீண்ட காலமாக இந்த பாதுகாப்பு மற்றும் ராணுவ ரீதியான ஒப்பந்தங்கள் இருக்கு, உறவுகள் இருக்கு. அதனால இந்தியா வந்து தயக்கம் காட்டலாம் ரஷ்யா எதிர்ப்புல. ஆனா 25 வருஷமா அமெரிக்காவும் அந்த மாதிரி ஒரு உறவு வந்து இந்தியா கூட ஏற்படுத்தியிருக்கு. இன் ஃபியூச்சர் ரஷ்யாவை தவிர்த்துட்டு இவங்களுடைய முக்கியமான நாடா இந்தியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அமெரிக்கா பேசிட்டு இருக்காங்க. அதாவது அடிப்படையில ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல ரஷ்யா வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணாங்க, அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆசியால அவங்க வந்து பாகிஸ்தானை தான் ஒரு முக்கியமான நாடா கருதுனாங்க. பாகிஸ்தான் மூலமா இந்த ஆசியால வந்து பல்வேறு ஆக்டிவிட்டிஸையும் மேற்கொண்டாங்க. சோ அதன் விளைவு இந்தியா வந்து அமெரிக்காவை பெரிய அளவுல நம்பல. ஆனா அதன் பிறகு அந்த அமெரிக்க அதிபர்கள் வந்து பாகிஸ்தானை தவிர்த்துட்டு இந்தியா கூட வந்து வலுவான டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து மேற்கொண்டாங்க. குறிப்பா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு தீவிரவாத ஒழிப்புக்காக அமெரிக்கா பெரிய அளவுல நிதி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த நிதியை வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்களை தான் பயன்படுத்தினாங்க. சோ டொனால்டு ட்ரம்ப் வந்து அந்த நிதியை கூட தடுத்து நிறுத்தினாங்க. அதன் பிறகுதான் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவை கழட்டி விட்டுட்டு சைனா கூட போய் சேர்ந்தாங்க. சோ இந்த அளவுக்கு ஆரம்பத்துல அமெரிக்கா வந்து ஒரு பாகிஸ்தான் சப்போர்டரா இருந்திருக்காங்க. இந்தியாவுக்கு ரஷ்யா வந்து ஆல் டைம் ஃப்ரெண்ட்லி நேஷனா இருந்திருக்காங்க. எல்லா தடவையும் இந்தியா வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான அதிநவீன ராணுவ தயாரிப்புகளை வந்து இந்தியாவுக்கு வழங்கியிருக்காங்க. பிரம்மோஸ் உள்ளிட்ட உலகின் அதிவேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை கூட ரஷ்யா இந்தியா இணைந்து தயாரிச்சதுதான். சோ அந்த அளவுக்கு டிப்ளமேட்டிக் டைஸ் இருக்கிற ஒரு நாடை வந்து இந்தியா வந்து அவ்வளவு ஈஸியா எதிர்க்க மாட்டாங்க. நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்தை தான் எந்த ஒரு நாடுமே அந்த நாட்டுக்கு வந்து நல்லது அப்படின்னால செய்வாங்க. இந்தியா வந்து ரஷ்யாவை எதிர்க்கிறதுனால இழப்பு தான் இருக்குமோ தவிர நன்மை இருக்காது. சோ அதனாலதான் இந்தியா வந்து ரஷ்யா வந்து எதிர்க்கல. பட் யூரோப்பியன் நேஷன்ஸும் அமெரிக்காவும் கண்டினியூஸா வந்து ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி இந்தியா வந்து பிரஷர் பண்ணாங்க. ஆனாலும் கூட இந்தியா வந்து எல்லாத்திலயும் ஒதுங்கியே இருந்தாங்க. இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட ஒரு தடவை என்ன குறிப்பிட்டாங்கன்னா, நாங்க ரஷ்யா பக்கமோ உக்ரைன் பக்கமோ இல்ல, அமைதியை விரும்பக்கூடிய நாடா இருக்கும், போற முடிவு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துறது தான் ஒரே தீர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. சோ ஜோ பைடன் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிச்சாலும் கூட அமெரிக்கா ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க, ஆசியாக்குள்ள இந்தியா இல்லாம நம்மளால எதையும் செய்ய முடியாது. அது சீனா எதிர்ப்பா இருக்கலாம், இந்தோ பெசிபிக் ரீஜனா இருக்கலாம். அதனாலதான் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் வந்து இந்த மாதிரி எங்களுடைய உற்ற நட்பு நாடா இந்தியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பா உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.